ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவளோட கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த சொனேட்டா தீதி கூட வந்து பார்த்தீங்கன்னா, சொனேட்டா தீதினா ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கே ஆப்கோ பதா ஹே ஹலோ ஆப் ஆர் உஸ்கி கேஷ் ஆர்னிங் ஃபீச்சர் கே பாரே மே. ஹலோ ஆப் என்டர்டெயின்மெண்ட் கே சாத் சாத் பைசே கமானே கா பி மௌகா தே ரஹா ஹே. ஹலோ ஆப் கோ ஆப் ஷேர் கர்கே 200 ரூபே தக் கமா சக்தே ஹோ ஆர் ஹர் எக் யூசர் கோ லக்கி ரிவார்ட்ஸ் பி மில் சக்தே ஹே. சப்சே படி பாத் யே ஹே கி இன் பைசோ கோ ஆப் பேங்க் மே ட்ரான்ஸ்ஃபர் கர் சக்தே ஹே. ஸோ ஜல்த் சே ஜல்த் ஹலோ ஆப் கோ இன்ஸ்டால் கரோ. கேட்டிருக்கேன் ப்ரோ, எப்படியாவது ஒரு மேட்ச் அது போட்டு ப்ளே பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டுருங்க. நான் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ண நிறைய மேட்ச் ப்ளே பண்ணுவோம். அவங்கள்ட்ட வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து லைக் இன்டர்வியூ மாதிரி நம்ம வந்து எடுத்திருக்கோம், மேட்சும் ப்ளே பண்ணியிருக்கோம். செம்ம கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்களோட நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளி. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ண சொல்லி அவங்கள வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களும் விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஒரு கேர்ள் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ ஃபயர். அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு போல்டான கேர்ளும் கூட. நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீ டைப் மாதிரி பேசுகிறாங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து காலேஜ் முடிச்சிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு பார்ட் டைம் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள வந்து கேம் விளாட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரே காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி நிறைய ஸ்டோரி வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். அப்புறம் இந்த மேட்ச்சில் யார் கீழே அடிக்க போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். பிவிஎஸா இல்லை சொனேட்டா தீதியா அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம வந்து மேட்ச்சில். ஓகே, நம்ம வந்து எங்கே இறங்கலாம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்டோம். நீங்களே சொல்லுங்கள் பிவிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்மவே இறங்குற இடம் பீக்கு தான், பீக்கில் இறங்கி அடிச்சு தாறுமாறு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீக்கில் இறங்கணும். எங்களை தாறுமாறு கடை கட்ட விடறா அப்படின்னு பார்த்தினா நெட்ஒர்க் வேறு சரியில்லை இவங்க கூட விளையாடும் போது. அடா என்னடா இது, நெட்ஒர்க்கே சரியில்லை அப்படின்ட்டு அன்லக்கி பாய் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால தான் வந்து உங்களை நீங்கள் கேட்டு வீடியோ வந்து போடாமல் இருந்தோம். அதனால் நீங்கள் கேட்டதுக்காக நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி போட்ட வீடியோ அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஈஸி தான், சிம்பிளாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்களே இன்வைட் பண்ணாங்க, நம்ம உள்ளே வந்தோம். இன்வைட் பண்ணிட்டு நிறைய மேட்ச் வந்து ப்ளே பண்ணோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் பார்த்திங்கன்னா குளோபல் மாடரேட்டர் கூட. குளோபல் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு அவங்க தான் குளோபல் மாடரேட்டர். அதுக்கப்புறம் அவங்களோட நிறைய எக்கச்சக்கமான டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கே தெரியும். இப்போ எனிமி வந்துட்டான், ஃபஸ்ட் எனிமி அடி வந்துட்டான், வாடாடே எட்ஸட்ரா இன்னொருத்த யார் இவன், அப்புறம் அவ்வளோ வந்து திதி அவங்கள அடிங்க, ஒரு கையில் அடி போட அடி சும்மாவா, யார் கொக்கா போடுறா போடுறா பிஎஸ் அவனை போடுறான் அவ்வளோதான். ஹெட்ஷாட் அடித்தா ஹேக்கர்னுவாங்க. நமக்கு யார் இப்போ நமக்கு ஏன் ரொம்ப இருக்கிற இந்திரியாமல் அடிச்சுட்டு போவோம். அடிக்கலாம் நூ பண்ணுவானுங்க, அடித்தா ஹேக்கர் பண்ணுவானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில அவனுக்கு. திருடுங்க, ஒரு ரிவெஞ்ச் வீடியோ போட்டுற வேண்டியதான் சொல்கிறேன் அவனுக்கு. வீடியோ ரெடியாக இருக்குது, போட்டுடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். கெரிநகரங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணியிருக்கோம், எங்களோட ஐடிஸ்லாம் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்களோட ப்ரூஃபோடு நான் வந்து வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம வந்து கண்டென்ட் வந்து எல்லாம் தேவையில்லாமல் இடம் பேசுகிற பிவிஎஸ். ஓகே, இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து குளோபல் மாடரேட்டராக இருக்காங்க. அவங்க வந்து லாஸ்ட் 2 இயராக வந்து அவங்க பார்த்தீங்கன்னா கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நிறைய காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ஃபேன், எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் நமக்கு, நானே அவங்களோட ஃபேன்ஸ் கூட அப்படின்னு சொல்லலாம். டே இனிமே எங்கடா டே எங்கடா வர தப்பி தப்பி அடி போட ஹெட்ஷாட் அட்ட இது ஹேக்குன்றவானுங்களோ, அய்யோ ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கே பயமாக இருக்குதுப்பா, ஹேட்ச் ஹேக்குன்றவானுங்க. அப்போ சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நீ கலைக்கிறத ரப்பி பேச. ஓகே ஓகே, விட விட பார்த்துக்கலாம். யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு பயது. சப்ஸ்கிரைபர் உங்க நீங்கள் கொச்சக்கூடாது. ரிவெஞ்ச் வீடியோ ரெடியாக இருக்குது, பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், தாறுமாறாக இருக்கும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா யார் அதிக கில் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நிறைய விஷயத்த உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து ஒரு ஒரு கேம் பிளே மாதிரி இல்லாமல் ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஒரு இன்டர்வியூ மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா திதி நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து மாடரேட்டராக நீங்கள் எப்படி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு கேம் பிடிக்கும், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்டோம். அவங்க வந்து ரீப்ளே பண்ணுறது, அப்புறம் அவங்க எந்த விதமாக எப்படிலாம் ரீப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களோட விஷயம் ஃபுல்லாக தெரியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா. நம்ம தமிழ் பசங்க வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க ப்ரோ, எனக்கு அவங்க கூட விளையாண்டு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ, கேம் ப்ளே வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்ககிட்ட ப்ளே பண்ணி கேட்டிருக்கோம். அவங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாய் திதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் பிஎஸ் அப்படின்னாங்க, ஜாலியாக பேசுனாங்க. அதுக்கப்புறம் அவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற வேர்டு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சோர் சோர்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது சோர் சோர் அப்படின்றது உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சீக்கிரம் சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள் என்னது சொல்லுங்கள். ஓகே, சோர்னா வந்து திருட்டு பையன் அர்த்தம், கீழே திருடுனா சோர்னு சொல்லுவாங்க அவங்க. என்னி சொன்னாங்க அந்த இடத்துல அடிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு சொல்லிட்டாங்க சாரி பிஎஸ் அப்படின்னாங்க. ஓகே திதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன் நிறையா அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம்
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன ஊர் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க வந்து என்ன படிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ட்ராப் அவுட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைக்காலஜி எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. சைக்காலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து பிஎஸ்சி சம்திங் இவங்க எடுத்திருக்காங்க போல், அவங்க பிடிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சைக்காலஜி எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து படிச்சுட்டும் அதுக்கப்புறம் யூடியூபும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. குளோபல் மாடரேட்டராக கூட இருக்காங்க. ரெண்டுமே எல்லாமே ஒரே டைமில் பண்ணுறாங்க. நம்மளோட ஜெயலலிதா மாதிரி இவங்க வந்து ஒரு போல்டான கேர்ள் ஃப்ரீ ஃபயரில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கேர்ள் யூடியூபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் இல்லையா, நம்ம வந்து நான் வந்து ஆல்ரெடி இவங்க சொல்லலாம்னு சொல்லலாம் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஆல்ரெடி நம்ம வந்து அவங்களோட ஃபேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனி அடே என்னடா இவனுங்க அடிச்சுட்டு இவனுங்க அதோட பெரிய ப்ரோ பிளேயராக இருக்கானுங்கப்பா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்த விட்டு நிமிஷத்துலேயே வேறு இடத்துக்கு போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தார்மரான ஃபைட் நடக்குது. அங்கே போய்ட்டு ப்ரோ தீதி தீதி நீங்கள் வந்து அப்படின்னு கேட்டேன். இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்காங்க, அடிச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஊர் அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து சொன்னாங்க நேபாளி. அப்புறம் எப்படி தீதி நீங்கள் வந்து இங்கே வந்து விளையாடுறீங்க, நேபாளுக்கும் நமக்கும் வந்து சேம் சர்வர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸாக்டாக எனக்கு தெரியல அதை பற்றி என்னென்னு தெரியல. அதுக்கப்புறம் எப்படி தீதி நீங்கள் உங்களுக்கு ஏன் ஃப்ரீ ஃபயரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து ஒரே பொண்ணு அப்படி இப்படி சொன்னாங்க. ஆனால் ஹிந்தியில் சொன்னாங்க, ஒன்றும் புரியல எனக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரே பொண்ணு தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கேம் நார்மலாக விளையாட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ஷய் ப்ரோ, அப்புறம் சாகர் ப்ரோ, அதுக்கப்புறம் கிங் கான் ப்ரோ, அப்புறம் சொனேடா தீதி இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க வந்து கேம் விளாண்டு அதுக்கப்புறம் டீம்மேட்ஸ் ஆகி அப்புறம் கில்டு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நான் அப்படியே ஒரு வழியாக வந்து யூடியூப் வந்து ஹிட் ஆக ஆரம்பித்ததுலேருந்து அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. தீதி அப்புறம் மட்டும் நான் கேட்டேன், ப்ரோ தீதி இந்தமாதிரி நீங்கள் இவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே எப்படி தீதி அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் நான் வந்து டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவேன், எனக்கு வந்து அது ஒரு கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேஸ் அப்படின்னா ஒரு கிறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கிறுக்கு இல்லை, கிரேஸ்னால் வந்து என்னென்னு தெரியல, தமிழில் என்னென்னு தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்கள். கிரேஸ்னால் அது வந்து பிடிக்கும் அப்படின்ற அர்த்தம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது என்னென்னு தெரியல, அவங்களுக்கு பிடிக்குமா அவங்க வந்து டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரெஸ் எல்லா ட்ரெஸ்ஸுமே வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும் போல. எப்படி தீதி மணியில் என்ன தீதி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டாய் எங்கடா வர்ற, அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து என்ன சொன்னாங்க, வந்து போச்சா. ஆ ஓகே, அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நான் வந்து யூடியூபில் வர காசு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். ஓகே தீதி, அப்புறம் எதுக்கு தீதி அப்புறம் அது எனக்கு பிடிக்கும், எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி டைமண்ட்ஸ்லாம் வந்து கெரினாவே கொடுக்குறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து அவங்க ஓன் காசு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருக்காங்க. ஓன் காசை போட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க, கேமுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மெயின்டைனும் பண்ணுறாங்க, சேனலும் செம்ம இது. அவங்க எந்த ட்ரெஸ் வந்தாலும் நீங்கள் வந்து அவங்க சேனலில் போய் பார்க்கலாம், எல்லாமே வாங்கி போட்டுருவாங்க. நானே வந்து அந்த சேனல் அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சுனேதா தீதி வந்து வீடியோ போட்டாங்க, நம்ம வந்து அவங்க போய் பார்த்து இது மாதிரி பண்ணிக்கலாம். வீடியோ ரொம்ப போரிங் போதாவது நினைக்கிறேன். இப்போ வந்து ஆக்ஷன் வீடியோ போய்க்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ எப்படி ஹீரோக்கு போகிறது அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். வந்து கொஞ்சம் நேரம் ஆக்ஷன் போகிற வரைக்கும் நம்ம வந்து ஹீரோக்கு எப்படி போகிறது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம வந்து புது வீடியோ வந்து போடலாமா அப்படி இல்லையா நீங்கள் வந்து சொல்லுங்கள். பர்டிகுலராக வீடியோ போடலாம் ஏன் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே வீடியோ வந்து ஏன் ப்ரோ போட மாட்டேங்க அப்படின்றது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு போட மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் வர மாட்டேங்குது, உங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸே வர மாட்டேங்குது, அதனால் வந்து நம்ம போடுறது இல்லை. ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம வந்து பொறுமையாக போட்டுக்கலாம். உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒன்றுமே பிரச்சனை, டைம் தான் இல்லை. ஃபன் மேட்ச் சீரீஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு குட் நியூஸ், ஃபன் மேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பக்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருந்தீங்க ஆல்ரெடி கம்யூனிட்டியில் ஓட் கேட்டிருந்ததில். ஸோ அதனால் பக்ஸை கேட்டிருந்தோம், பக்ஸ் தான் போட்டுட்ருக்கோம் நம்மளும். ஓகே, அவ்வளோதான் சொல்லணும் இவங்களை பற்றி, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இவங்க வந்து ரொம்ப மிகப்பெரிய சூப்பரான பிளேயர் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து பிளேயருக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதுவும் கேர்ள் பிளேயர் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்கள வந்து எதுவுமே குறைச்சி எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன் பார்த்தீங்கன்னா அவங்களோட தன்னம்பிக்கை அப்படின்றது ஒன்று இருக்குது. நம்ம பொண்ணு நம்ம இவங்க பசங்க கூடலாம் விளையாடக்கூடாது அப்படின்ற இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா போல்டை வந்து எல்லாருக்குமே ப்ளே பண்ணுறாங்க, எல்லாருக்கூடிய பேசுகிறாங்க, எல்லாருக்கூடிய பழகிறாங்க. அவங்க வந்து வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். அவங்ககிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா போல்டு, அப்புறம் ஹவு டு ஸ்பீக், எப்படி பேசுகிறது, அப்படி பண்பாடு அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் வரும். ஆனால் அவங்க வந்து நிறையா சூப்பராக வச்சுருக்காங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூட்டம் ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ, பிவிஎஸ் ப்ரோ, ஓகே ப்ரோ, நம்ம வந்து ப்ளே பண்ணலாம், இதெல்லாம் இருக்குது அப்படின்றது. ஒரு மேட்ச் கேட்டால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்ச்சுமே நம்ம கூட வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. நிறைய மேட்ச் வந்து இன்வைட் பண்ணி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ இல்லை, நான் தான் பெரியவள் அப்படின்ற ஒரு ஈகோ கிடையாது. ஈகோ இல்லைனா மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி விரைவில் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஈகோ இருந்துச்சுன்னா பொறுமையாகவும் வளர்ச்சி அடைகிறதுக்கு. ஆனால் என்ன பண்ணுறது சொல்கிறதுக்குலே சொல்ல தெரியல, சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன்.
இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்கும். நான் வந்து அவங்க வந்து சமாளிப்பாங்களா, எனக்கு வந்து ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது வந்து அவங்க கூட வந்து விளையாடுறது ஃபஸ்ட் டைம், அவங்க வந்து சமாளிப்பாங்களா இனிமே அப்படின்னு வந்து நினச்சிட்டேன். அடிச்சு தார் மாதிரி கட்டுறாங்க பாருங்கள், லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் மட்டும் பாருங்கள் எப்படி அடிக்கிறாங்கன்ற பாருங்கள். நாங்கள் மூணு பேர் இங்கே இருக்கோம், பின்னாடி வந்துட்டு இருக்காங்க அவங்க, இவங்க இங்கேருந்து அடிச்சுட்டே இருக்கிறாங்கன்னு இவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது நூபு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு அவங்க போட்டு அட்டி அட்டி அடிக்கிறாங்க. அட்டா பாவீங்களா, என்ன இவ்வளோ அடி அடிக்கிறாங்க, நமக்கே கில்லு தர மாட்டுறாங்க, சோறு சோறுன்ட்டு அவங்க செம்ம அடி அடிக்கிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு மேட்சே, பார்த்தீங்கன்னா அப்படி தார் மாதிரி தக்காளி சோறு மாரி இருந்தது, சூப்பராக இருந்துச்சு மேட்ச். இந்தமாரி உங்களுக்கு வேறு யார் கூட வந்து ப்ளே பண்ணி போடணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி போடுறோம். உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் வந்து கொட்டுகள், நாங்கள் வந்து நிறைவேற்றிக் கொள்கிறோம். என்னென்ன ஆசைனா எலைட் பாஸ் ஆசை இல்லடா, யாருக்கு விளையாடணும் அப்படின்ற ஒரு ஆசை ப்ரோ. ஸோ பண்ணுங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் கொடுத்தாச்சு, இன்னும் 17 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் சென்ட் பண்ண வேண்டியது இருக்குது. 17 பேருக்கு வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிவிடும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவில் அந்த ப்ரூஃப் எல்லாமே காமிச்சிடும். நீங்கள் வந்து விகேமர் அப்போ டவுன்லோட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒருத்தனை நாக் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு, இவனை அடிச்சு முடிச்சாச்சு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க அடிச்சுட்டு இருக்காங்க, அவங்க உள்ளே நின்று இறங்கி அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இனிமே கூட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நம்ம வந்து சிபிசனுக்கு போயிடலாம், அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் பார்த்தா இவன் போய் காப்பாற்றுறா ப்ரோ அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க, போங்க ப்ரோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே வந்துடுவாங்க போல அப்படி, நம்மளோட பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்துட்டாங்க. ஓகே அவங்க வந்து சேஃபாக வந்துட்டாங்க. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சொன்னிட்டு தீ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச். மறுபடியும் புது வீடியோ வந்து சந்திக்கிறேன். ரிவெஞ்ச் வீடியோ இருக்குது பாருங்கள்.